எனது பெயர் எஸ் எஸ் பிள்ளை. நான் கோயம்புத்தூர் பேசுகிறேன். நான் சவுதி அரேபியாவில் 5 வருடம் பணிபுரிந்தேன். இஸ்லாம் மதத்தை பற்றி எனக்கு தவறான எண்ணம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அங்கிருக்கிறவர்கள் அரபிகள் சொன்னார்கள், சலாம் அலைக்கும் என்று சொன்னால் அவன் ஒரு முஸ்லீம் அல்ல என்று உனக்கு அறிந்தால் வாழைக்கு மசம் சொல்லக்கூடாது என்று குரான் எழுதியுள்ளது. இது உண்மையா? முஸ்லீம் அல்லாதவர் சலாம் சொல்லாம இருக்கிறாங்களா? சலாம் சொல்வது, சலாம் அலைக்கும் என்று நான் கூறினால் உங்களுக்கு நான் இந்து என்று தெரிந்தால் வாழைக்கு மசலாம் என்று திருப்பி கூற மாட்டார்கள். இது உண்மையா? அப்படி எந்த குரான் வார்த்தை வழங்கல. மேடையிலேயே இந்த பாபர் மசூதி பற்றி இந்த சகோதரி கேள்வி கேட்டாங்க. அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொன்னாங்க. நான் அலைக்கும் அஸ்ஸலாம் சொன்னேன். மேடையிலேயே நீ சலாம் சொன்னியாமா? கவனிக்க மாட்டேங்குது. உன்னே தான் சொல்றேன், நீ கேள்வி கேட்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னியா? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க, நான் பதில் சொன்னேன். அதனால எதுக்கு இஸ்லாத்துல இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறத சொல்லு இருக்குல்ல, இது முஸ்லீம்கள் தான் சொல்லணுங்கிற சட்டம் கிடையாது. இது வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா வாழ்த்து முறைகளை விடவும் சிறந்த வாழ்த்து முறை. இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம் சொன்னா, குட் மார்னிங், நல்ல காலை அல்லது நல்ல பகல், நல்ல மாலை, நல்ல இரவுங்கிறீங்க. இத வந்து இளவு வீட்டுல போய் சொல்ல முடியுமா? இளவு வீடு, இளவு வீடுனா எங்க ஊர்ல இளவு வீடுமாங்க, அதாவது சாவு வீடு. வீட்டுல ஒருத்தர் செத்து போயிட்டான், அவன் வீட்டுல போயிட்டு நல்ல காலை சிறுபடு சொல்லுவானா இல்லையா? அவன் வேண்டாம் செத்து பறி கொடுத்துருக்கான்னு நல்ல காலையா கேட்பானா இல்லையா? ஒரு துக்கமான ஒரு வீட்டில் போய் கொண்டு இந்த வார்த்தை யூஸ் பண்ண இயலாது, எல்லா இடத்துக்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி வணக்கம்ங்கிறோம், நமஸ்தேங்கிறோம், நமஸ்காரம்ங்கிறோம், இதுகள் எல்லாம் வந்து மனிதன் மனிதனை கும்பிடுற மாதிரி வருது. அதுல கூட என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப ஸ்டேட்டஸா உள்ளவங்க வந்து கும்பிட மாட்டாங்க, நம்ம கும்பிடுன்னு அவங்க ஏத்துக்குவாங்க. எப்படிம்பாங்க, இப்படி வருகிறது. ஆனால் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடியது இருக்கு பாருங்க, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அர்த்தம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும் அப்படின்றது. இந்த நிம்மதிய கல்யாண வீட்லயும் போய் சொல்லலாம், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும், அவனுக்கு வேணும். கருமாதி வீட்லயும் போய் என்ன செய்யலாம், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். ஒரு வியாபாரி இருக்கிறான், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். லாபம் அடைஞ்சிட்டான், நிம்மதி கிடைக்கட்டும். நஷ்டம் அடைஞ்சிட்டான், நிம்மதி கிடைக்கட்டும். எங்க வேண்டாம்னு சொல்லலாம் பாருங்க. உனக்கு நிம்மதி கிடைக்கட்டும் என்ற இந்த வார்த்தை எல்லா நிலையிலையும் எல்லா மனுஷனுக்கும், ஆணுக்கு பெண்ணுக்கு, கெட்டவனுக்கு நல்லவனுக்கு, சந்தோஷமா இருக்கிறவனுக்கு கவலையில் எல்லாருக்கும் சொல்லலாம். அப்ப இத வந்து என்ன செய்யணும்னா, நாம வந்து பழக்கத்தை கொண்டு வரணும். இது நல்ல அழகான சொல். இத வந்து நம்ம முஸ்லீம்கள் தப்பா விளங்கிக்கிறாங்க, முஸ்லீமுக்குள்ளதான் சொல்லணும் அப்படின்னு விளங்கிட்டாங்க. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, இதா ஹுயி தும்பி தஹியத்தின் ஃபஹய்யூபி அஹசன மின்ஹா. உங்களுக்கு ஒருவர் சலாம் சொன்னால் அதைவிட சிறந்த முறையில் நீங்கள் பதில் சலாம் சொல்லுங்கள். இது குர்ஆனுடைய கட்டளை. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இஸ்லாத்திலே சிறந்த செயல் எது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, ரெண்டு விஷயம்தான். ஒன்னு வந்து ஏழைக்கு உணவளித்தல், ரெண்டாவது தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுதல். தெரியாதவர்னா என்ன அர்த்தம்? அதுல அடிக்கப்பட்டு போச்சு. தெரிஞ்சவர்னா அவர் முஸ்லீம்னு தெரிஞ்சுக்கிருவீங்க, ஆளே தெரியாட்டான்னு சொல்லுங்கிறாங்களே, அதுல என்ன விளங்குது? அதுல ஜாதி மதம் இல்லைன்னு விளங்குது. தெரிஞ்ச ஆளுக்கும் சொல்லு, தெரியாட்டாலும் சொல்லு. அப்படி நபிகள் நாயகம் காட்டி இருக்கும் பொழுது விளங்காத முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தங்களுக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு சொல்லிக்கலாம், நீங்க எனக்கு அஸ்ஸலாமு அலைக்குங்களாம். இது ஒரு பிரார்த்தனைங்க, அதிகமான பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும். அவங்க நல்ல வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தையினால கடவுள் நிம்மதி நமக்கு தந்துடலாம். நிம்மதி இருக்கட்டும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்குங்கிறது ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர் சொல்ற வார்த்தை, திருப்பி சொல்றவர் அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லணும். மாத்தி போட்டு ரெண்டுக்கு அர்த்தம் ஒண்ணுதான், அஸ்ஸலாமும் அலைக்கும் ரெண்டு வார்த்தை, அலைக்கும் அஸ்ஸலாம். இதுல வார்த்தை வந்து பிண்டி போடுறோம். அது எதுக்குன்னு கேட்டா, யாரு சலாம் சொல்றா, யாரு ரிப்ளை சொல்றான்னு விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி. இல்லைன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால நம்ம அஸ்ஸலாமு அலைக்குங்கிறோமா, அலைக்கும் அஸ்ஸலாம். நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் நான் அலைக்கும் அஸ்ஸலாம். இது பெரிய கஷ்டமில்லாத வார்த்தை. நமஸ்தே நமஸ்காருங்கிறது மாதிரி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்ல, அது மாதிரி இதை எல்லா இந்துக்கள் பயன்படுத்தலாம், கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தலாம், எல்லாருக்கும் நிம்மதி வேணுங்கிறது தானே. இது முஸ்லீமுக்கே உள்ளதுன்னு ஆக்கணும், தப்பு குற்றம். நபிகள் நாயகத்தின் வழிமுறைக்கு மாற்றமானது.